இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஆறுமுக சுவாமியோட வசிய மந்திரம். இது ஆறுமுக சுவாமினா யார்? முருகப்பெருமான். அப்போ ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இப்போ நம்ம ஆறு முகனாக இருக்கும் பொழுது, இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதிகாசங்கள் தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அவர் சிவபெருமானோட நெற்றிக்கண்லேருந்து பிறக்கிறார். நம்ம கார்த்திகேய சுவாமி, சுப்பிரமணிய சுவாமி. அப்போ அந்த சரவண பவன் வந்து சரவணனாக வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு ஆறு பேருக்கும் வந்து நம்ம கொடுக்கணும் போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதில் இழுக்கிறாங்க. இழுத்துண்டு வரும்பொழுது நார்மலான மனிதர்களாக இருந்தோம்னா பிஞ்சு போயிடும். பட் இருந்தாலும் ஒவ்வொரு ரூபமாக அந்த கார்த்திகை பெண்களுக்கு போய் அந்த ஆறு பேரும் சேர்ந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த நாள் வரக்கூடிய நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாக நாள். அந்த ஆறு முக தோற்றமாக பார்வதி தேவிக்கு அருள்பாலித்து நமக்கு ஆறு முகன் என்ற பெயருடன் நமக்கு வரக்கூடிய விஷயம் உண்டுங்க. அப்போ வரக்கூடிய விஷயங்கள்னால நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஆறு முகனை வழிபடும் பொழுது நமக்கு எல்லா விதமான செல்வங்களும், அதே மாதிரி வசியம் என்பது புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், வசியம் என்பது அன்பு என்பது பொருள். நீங்கள் பாட்டுக்கு மாந்திரிகவாதி சொல்கிற மாதிரி எந்த வசியம் அதை பண்ணிடலாம், லேடிஸ் ஜென்ஸுக்கு பண்ண, அதெல்லாம் சும்மா பொய், சரிங்களா? அன்புன்றது வந்து அன்பு தான், சரிங்களா? அப்படிங்கும்போது தெய்வத்தை வந்து அன்பினால் மட்டுமே தான் நம்ம வழிபடணுமே ஒழிஞ்சு கட்டுப்படுத்திடணும் செஞ்சிடணும் அதெல்லாம் முடியாது. வசியம் என்பது உண்மையான தமிழ் அர்த்தம் என்ன? அன்பு. ஸோ அப்போது என்ன ஆகும்? இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது சகல சம்பத்துகளும் சகலவிதமான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அப்போ சகலவிதமான நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ நமக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு அழுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிங்கே அடைச்சி கிடக்கு, இல்லை நம்ம வீட்டில் டிச் வாட்டரே இருக்குது. டிச் வாட்டர் இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த டிச் வாட்டர் தான் போகும். நீங்கள் சில பேர் வந்து கால் பண்ணிவிட்டு இந்த மந்திரம் சொன்னேன் உடனே எனக்கு நடக்கலை, 10 டேஸ் செஞ்சு பார்த்தேன் உடனே நடக்கலை, எப்படி நடக்கும்? இதெல்லாம் மாயாஜால வித்தையா இல்லை பொய் சொல்கிறோம் பொய் சொல்கிறோமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள் நம்மளை விட்டு போகும். நாம் செய்த தவறுகள் தப்புகள் நமக்கே தெரிஞ்சு தெரியாமல் செய்ய விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு கழியும் கழியும். அதுக்கப்புறமா தான் நல்ல தண்ணியாக மாறும். அப்போ கொஞ்ச நாள் ஆகும், சரிங்களா? பட் ஆனால் நிரந்தரமான வெற்றிகளை இந்த தெய்வீகமான விஷயங்கள் கிடைக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே. இதை வந்து ஃபஸ்ட்டு நான் தாந்திரிக ரீதியாக எப்படி எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்றேங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு யந்திரம் இருக்குது, சரியா? இந்த யந்திரம் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அங்கே இதில் போட்டிருக்கேன், அந்த இதுலேயே போட்டிருக்கோம், அந்த இதை ஃபோட்டோவாகவே போட்டிருக்கோம். இந்த ஃபோட்டோவை பார்த்து யந்திரமாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எதில்? நீங்கள் வந்து வெள்ளியில் வரைஞ்சிக்கலாம், இல்லை காப்பரில் வரைஞ்சிக்கலாம். இதில் எது அதி உத்தமம்னா, காப்பரில் வரைஞ்சிக்கிறது அதி உத்தம பலனை கொடுக்கும். இதை நீங்கள் வரைஞ்சிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, இந்த யந்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்து அரளி மலரால் அர்ச்சனை செய்யலாம். இது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பறை அஷ்டமி, வளர்பறை அஷ்டமி. இல்லைங்க, எனக்கு அந்த ஃபோட்டோ எனக்கு சரியாக தெரியலைங்க, எனக்கு பர்சனலாக நீங்கள் எனக்கு அனுப்பி விட முடியுமா அப்படின்னு கேட்டாலும் நான் அனுப்பி விடுறேன், இதுக்கெல்லாம் நான் காசு வாங்குறதில்ல. அப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்கள், இதுக்காக கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஆறுமுகம் ஆறுமுகன் இதுக்குள்ள யந்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா, அந்த வசிய யந்திரம் வேணும்னு கேட்டால் நான் உங்களுக்கு அதை அந்த ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது காப்பரில் எடுத்து, இதுக்கு யந்திர ஆணின்னு இருக்குது, அந்த யந்திர ஆணி எடுத்து ஓட்ட போடாமல் மெதுவாக அதை வரையணும். அதில் எப்படி நான் வரைஞ்சி வச்சுருக்கேனோ அதே மாதிரி பொறுமையாக வரையும் பொழுது நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது, ஓம் சவும் சரவணபவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சவும் நமக. இந்த மந்திரம் பாதி பேருக்கு வேகமாக சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா இதையும் நான் கமெண்ட் பாக்ஸில் எழுதி தரேன், இதையும் பார்த்துன்னு மனசுக்குள்ளே சொல்லுங்கள். இல்லை எனக்கு மந்திரமே சொல்ல தெரியாதுங்க, நான் என்ன பண்ணுவேன், ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தையும் நீங்கள் மனசார சொல்லிகிட்டே வரலாம். சொல்லிகிட்டே இந்த யந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த இதை வந்து அரளிப்பூவால் அர்ச்சனை செஞ்சிட்டே வரலாம். இதோடு சேர்த்து இதுக்கு இன்னொரு மந்திர பிரயோகமும் வசிய பிரயோகமும் உண்டு. இதையும் நீங்கள் மந்திர ஜபமாக பண்ணி பண்ணி அரளிப்பூவை போட்டுக்கலாம். அந்த மந்திரத்தையும் நான் சொல்லித்தரேன். அந்த மந்திரம் என்ன? ஓம் ரீங் மசி நசி முருகா நீவர அருள் பாலிக்கும். ஓம் நீங் மசி நசி ஆறுமுகா உன் தயவால் நினைத்தவை கை கூடும் அப்படிங்கிற மந்திரம் தான். இது என்ன அப்படின்னா, தமிழ் ரீதியாக வந்த சித்த மகாபுருஷர்கள் சொல்லிக் கொடுத்த, குறிப்பாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாருன்னா அருணகிரிநாதர் சொல்லிக் கொடுத்த
மந்திரம்ங்க. இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, 1008 முறை ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த 1008 முறை 48 நாள் ஜபம் செய்ய செய்ய பலிக்கும் சொல்லியிருக்கார். இது எப்படி சூட்சமங்கள்னு பார்த்தீங்கன்னா, 1008 × 48 போட்டிங்கன்னா எத்தனை உரு வருதோ, உருனா எத்தனை கவுண்ட் வருதோ, அது வரும்பொழுது உங்களுக்கு அந்த வாழ்க்கை மாறுங்கிறத சித்த மகாபுருஷர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒருவேளை நான் 1008 தடவை நான் செய்யலை, எனக்கு நான் 108 தடவை தான் செய்வேன் அப்படின்னா, நீங்கள் அந்த டேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடணும். புரியுதுங்களா? இல்லை நான் ஒரே ஒரு தடவை தாங்க சொல்லுவேன்னா, நீங்கள் அத்தனை டேஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுறதோ அந்த டோட்டல் கவுண்ட் வர்ற வரைக்கும். புரியுதுங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, சகல சௌபாகியங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. அதே மாதிரி தயவு கூர்ந்து உங்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை, நீங்கள் வந்து ஜாதக ரீதியாக என்னிடம் தொடர்பு கொள்ளும் பொழுது, நான் கட்டணம் வாங்கி தான் நான் ஜாதகம் பார்க்குறேன்னே ஒழிஞ்சு இலவச சேவைகள் பண்ணலை. நிறைய பேர் கால் பண்ணி இலவசமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க, அது மாதிரி நான் பண்ணுறது இல்லைங்க. பட் ஆனால் நம்ம சில ஆன்லைன் செஷன்ஸ் வந்து நம்ம கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ஆசைப்படுறவங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு வந்து நீங்கள் கீழே இருக்கிறதுல வந்து ஆன்லைன் செஷன்ஸ், லைவ் செஷன்ஸில் நான் பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி காலே பண்ணலாம். கால் பண்ணி இந்த மாதிரி லைவ் செஷன்ஸ், அடுத்த லைவ் செஷன்ஸ் எப்போன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து அரிய தகவல்களும், அதே மாதிரி நம்ம ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்கள மட்டும்தான் நம்ம கூப்பிட்டு தாங்க நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதில் நீங்கள் கலந்துட்டு கூட உங்களுடைய சந்தேகங்கள், ஜென்ரலான சந்தேகங்கள், ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல வரும்பொழுது நான் கிருத்திக நட்சத்திரம் மேஷராசி இப்படிலாம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாருக்குமே அது குழப்பம் வரும். அந்த 1 ஹவர் செஷன் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடும் அடுத்தவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி செஷன்ஸில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் தாராளமாக கலந்துக்கலாம். இந்த 6 முகனோட வழிபாடுகள் நீங்கள் செய்ய செய்ய வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் பெற்று இன்புற்று வாழலாம். இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம்னா, வேல் பூஜை செய்கிறவர்களாக இருந்தீங்கனாலும் இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது வேல் பூஜையோடு சேர்த்து இந்த மந்திர பிரயோகமும் செய்யும் பொழுதும் வீட்டில் சுபிட்சங்கள் வரும். எப்பேற்பட்ட ஜாதகத்தில் வந்து லேண்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எப்போ நீங்கள் ஒருவேளை கடன் சுமையில் இருக்கலாம், அதே மாதிரி பொருளாதார ரீதியான பிரச்சனையில் இருக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து கடன் கொடுத்த காசு வராமல் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் ஜோதிடரை போய் பார்க்கும் பொழுது அவர் சில பிரயோகங்கள் சொல்லிக் கொடுப்பார். அந்த ஜோதிடர் இப்போ எங்கள்கிட்டே வரீங்கன்னா ஜோதிட ரீதியான சில வழிபாடுகள் சொல்லிக் கொடுப்போம். நவகிரக அரசர்களுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் சொல்லிக் கொடுப்போம். அந்த வழிபாடுகளையும் செஞ்சுட்டு இதையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது, நான் ஏன் குறிப்பாக இந்த ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன், குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு, இந்த பெண்களுக்கு, பெண்கள் இதில் முட்டை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, கருமுட்டை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி, அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க லேடிஸ்க்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மந்திர ஜபங்கள் நீங்கள் செய்து முருகப்பெருமானை 6 முகனை நீங்கள் வழிபட்டுண்டே வரும்போது அது படிப்படியாக விலகுங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே. இதோடு சேர்த்து நீங்கள் எப்பயுமே நான் சொல்கிறது தாங்க, உங்களுடைய இஷ்ட தேவதா வழிபாடு, ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் இதில் சேர்த்துக்கணும், குலதேவதா வழிபாடும் செஞ்சுக்கணும், விநாயகரோட வழிபாடும் செஞ்சுக்கணும். இதை செஞ்சுட்டு இந்த பிரயோகத்தையும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. நல்லபடியாக மாற்றங்கள் ஏற்படும் பொழுது எனக்கும் அடியேனுக்கும் நீங்கள் கூப்பிட்டு சொல்லும் பொழுது நானும் சந்தோஷப்படுவேன். உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது வழிபாடுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கீழே கேட்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம் அன்பர்களே. இதை தவிர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பஞ்சாங்கங்கள் கேலண்டர் கொடுத்துன்னு தான் வந்துட்டுருக்கோம். அது விருப்பப்படுறவங்க இலவசமாக தான் தரும். கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.